அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஒரு நபிமொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் தோழர்கள் அபூ சயீதில் குதிரி ரலி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் என் தோழர்களை திட்டாதீர்கள் என்று கூறினார்கள் ஏனெனில் உங்களில் ஒருவர் உகது மலையளவு தங்கத்தை செலவு செய்தாலும் என் தோழர்களான அவர்கள் செலவு செய்த இரண்டு கைக்குவியல் அல்லது அதில் பாதி அளவை கூட அவரின் தர்மம் எட்டாது இந்த செய்தி ஸ்வகைகுல் புகாரி என்ற நூலிலே மூன்று ஆறு ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகல் நாயகம் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்து அவர்களை கண்டு அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அதே நிலையிலே மரணித்த ஒவ்வொருவருக்கும் நபித்தோழர் என்று சொல்லப்படும் இந்த நபித்தோழர்கள் நபிகல் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களோடு ஆரம்ப காலகட்டத்திலே எண்ணற்ற இன்னல்களுக்கு மத்தியிலேயும் சிரமங்களுக்கு மத்தியிலேயும் துணை நின்றார்கள் எனவே அவர்களால் செலவு செய்யப்பட்ட ஒரு சிறிய தொகை கூட பிரம்மாண்டமான மலையளவு நன்மையை பெற்று கொடுக்கும் என்று சல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் இவர்களை குறித்து சிலாகித்து குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் என் தோழர்கள் விஷயத்தில் அல்லகவை அஞ்சு கொள்ளுங்கள் என் தோழர்கள் விஷயத்தில் அல்லகவை அஞ்சு கொள்ளுங்கள் எனக்கு பின்னால் தாக்குதலுக்கான இலக்காக என் தோழர்களை ஆக்கிவிடாதீர்கள் யார் என் தோழர்களை நேசிக்கிறார்களோ அவர் என்னை நேசித்ததன் காரணமாகவே அவர்களை நேசிக்கிறார் யார் என் தோழர்களை வெறுக்கிறார்களோ அவர் என்னை வெறுத்ததின் காரணமாகவே என் தோழர்களை வெறுக்கிறார் என் தோழர்களுக்கு யார் தொல்லை தருகிறாரோ அவர் எனக்கே தொல்லை தருகிறார் எனக்கு தொல்லை தந்தவர் அல்லாஹுக்கு தொல்லை தந்தவராவார் அல்லாஹுக்கு தொல்லை தந்தவரை அல்லாஹ் தண்டிக்கக்கூடும் என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் எச்சரித்த இந்த செய்தி அப்துல்லாஹிபின் முகப்பல் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு திருமிதி என்ற நூலிலே மூன்று ஏழு ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்ய அந்த நபி தோழர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை குறித்து நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலையம் அவர்கள் சொல்ல முற்படுகின்ற போது என் சமுதாயத்தினரில் சிறந்தவர் என்னுடைய தலைமுறையினரே என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரி என்ற நூலிலே மூன்று ஆறு ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தன் தோழர்களில் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையி அவர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அதன் நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருக்கிறார் என் சமுதாயமே நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் அபு உபகிதா இப்ப ஜர்ராஹ் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள் ஒரு தோழரை குறித்து சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர்களில் இவர் முதன்மையானவர் என்பதை பட்டவர்த்தமாக மற்றவர்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்தி காட்டினார்கள் சில வேளை இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய தோழர்களை குறித்து உண்டான குறைகளை என்னிடத்தில் நீங்கள் சொல்லாதீர்கள் என் தோழர்கள் அனைவரை பற்றியும் நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தன் தோழர்களிலே குற்றம் குறைகள் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுடைய குற்றம் குறைகளை நிடத்தை சுற்றி காட்டி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் குறைவை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முற்படாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அந்த தோழர்கள் மீது பார்த்த அந்த சமத்துவ பார்வை ஒரு நிகர் காட்ட முடியாத பார்வை என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது எல்லாம் அல்ல தாலா நபித்தோழர்களை கண்ணியப்படுத்துகின்ற நல் அடியார்களாக நம் அனைவர்களை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வபர்கூ